Dear students, Standard 8, Subject Science, Unit 17, Topic Harmful Effect of Fungi. இது பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கை அண்ட் ஆல்கே பார்த்தோம் சரியா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் பங்கை பார்க்க போகிறோம். இதில் வந்து டிசீஸ், பங்கையோட டிசீஸ் என்ன ஓகேவா, அதாவது தாவரங்கள் வந்து பூஞ்சை நோய்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கப்படும் சரியா. இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேத்தோஜன் ஓகேவா. இதில் வந்து பேத்தோஜன் நேம் ஆஃப் த டிசீஸ் அதாவது நோயுரி என்ன, நோயின் பெயர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சரியா. அதில் ஃபஸ்ட்டு வந்து செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா, செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா அப்படின்னு பார்க்க போகிறோம் சரியா. இதில் வந்து இது வந்து எதில் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கா டிசீஸ் இன் கிரவுண்ட் நட்டில் கடலை செடியில் ஏற்படக்கூடியது ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாரியம் ஆக்ஸோஃபோரியம் இதுங்கிற டிசீஸ் வந்து ஏற்படுது. இது வந்து டிசீஸ் பேர் என்ன அப்படின்னா வில் டிசீஸ் இன் காட்டன், பஞ்சில் வந்து ஏற்படக்கூடிய டிசீஸ் ஓகேவா. இதோட தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலிடோ ட்ரைக்கம் பல்கேட்டம் இது வந்து எதில் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ராட் இன் சுகர் கேன். ஸோ அது கரும்புலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பாருங்கள், கரும்புலையெல்லாம் வந்து அந்த சென்டரில் வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இதோட டிசீஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைரிக்ளோரியா ஒரைசே இது எதில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ் டிசீஸ் இன் பேடி நெல்லில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் அல்புகோ கேண்டிலா அப்படிங்கிற ஒரு நோயுரி, இதோட டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் இன் ரேடிஷ், ரேடிஷில் வந்து என்னது வெண்துரு நோய் உண்டாக்கக்கூடியது சரியா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பங்கை இன் பிளான்ட்ஸ் அதாவது தாவரங்களில் பூஞ்சை நோய் உருவாக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா இதான் காட்டனில் ஏற்படக்கூடிய டிசீஸ், இது சுகர் கேனில் ஏற்படக்கூடிய டிசீஸ், இது வந்து பேடியில் ஏற்படக்கூடிய டிசீஸ், இது ரேடிஷில் வெண்துரு நோய் அப்படிங்கிற ஒரு நோயை வந்து உண்டாக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபோ பீட்ஸ் அதாவது தகவல் துளிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கச் விக்டெக் கரீன் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு, ஒரு 5 உலக வகைப்பாடாக பூஞ்சைகளை வந்து என்ன செய்கிறாரு, ஒரு 3 உலகமாக 5 கிங்டம்ஸ் உலக வகைப்பாடை என்னவா பிரிச்சிருக்காரு அப்படின்னா 3 கிங்டமாக பிரிச்சிருக்காரு. இதில் வந்து என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குளோரோஃபில் இல்லை, ஸ்டார்ச் இல்லை, இதில் வந்து குளோரோஃபிலும் ஸ்டார்ச்சும் ஆப்சண்ட் ஆகிருக்கும் ஓகேவா. இது ஆர்கச் விக்டே ஹேர் அப்படிங்கிறவர் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரொட்டி துண்டு எடுத்துக்கணும் சரியா, ஒரு பீஸ் ஆஃப் பிரெட்டு ஒரு ரொட்டி துண்டு எடுத்துகிட்டு அது மேலே என்ன செய்றீங்க, ஒரு வாட்டரை வந்து ட்ராப்பாக சரியா, வாட்டரை ட்ராப்பாக வச்சுட்டு அது ஒரு நல்ல கவர் பண்ண பாத்திரத்தில் மூடி வச்சுருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டி துண்டு மேலே வந்து என்ன செய்யும், நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஃபங்கல் வளர்ந்துருக்கும் சரியா. நார்மலாகவே என்ன செய்யுது, பிரெட்டெல்லாம் அப்படியே கட்டி இறுக்கி ஒரு வாரம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து பிளாக் கருப்பு கருப்பாக என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம் சரியா. இதுதான் வந்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபங்கை, நேம் ஆஃப் த டிசீஸ் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு சரியா. முன்னாடி நம்ம பார்த்தது ஃபங்கைக்கு, பங்கை வந்து பிளான்ட்ஸில் இருக்குது, இது வந்து ஹியூமனுக்கு சரியா, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் ஓகேவா. இதோட பூஞ்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைக்கோ ஃபைட்டான் ஸ்பீசிஸ் எஸ்பி அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் ஓகேவா. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங் வார்ம் உருளைப்புழு சரியா, உருளைப்புழு என்ன செய்யும், வட்ட வடிவமாக தடுப்புகள் வந்து நம்மளோட தோலில் ஏற்படும் சரியா, நம்மளோட தோலில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஏற்படும் ஓகேவா. இதுதான் இதோட ஃபங்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போம் ஃபர்பர் இது வந்து என்னது டேண்ட்ராஃப் அதாவது பொடுகு உண்டாக்கக்கூடியது, பொடுகு வரும் சரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீனியா பெடிஸ் அப்படிங்கிற பங்கை வந்து என்ன டிசீஸை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டு ஆத்லிடஸ் அப்படிங்கிறது என்னது ஃபுட்டு பாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய நோய், இது வந்து ஹியூமனுக்கு உண்டாக்கக்கூடிய பங்கையினால் ஏற்படக்கூடிய டிசீஸ் ஓகேவா. முன்னாடி பார்த்தது பிளான்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் மோர் டு நவ் என்ன அப்படின்னா கிளாவிசெப்ஸ் பர்பியூரியா அப்படிங்கிற ஒரு ஃபங்கை வந்து என்ன செய்யுது, ஒரு சேஞ்சஸ் மாய தோற்றமாக உருவாகக்கூடியது சரியா. இது வந்து சேஞ்சஸாக என்ன ஆகும், உருவாகக்கூடியது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் இது ட்ரீம்
சரியா ட்ரீமில் இருக்க மாதிரியே ஒரு வித்தியாசமான மனநிலை ஏற்படுத்தக்கூடியது. இதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்பர்ஜில்லஸ் அப்படிங்கிற பூஞ்சை வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஒவ்வாமை ஏற்படும் சரியா. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது கிளாவி ஜெஸ்பர்புரியா அப்படிங்கிறது ஒரு மாய தொற்று, நம்ம கனவுலாம் காண்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிசீஸ் வந்து ஏற்படுத்தக்கூடியது யாருகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு சரியா. அப்போ டீனேஜ் பசங்களுக்கு இப்படி வந்து கிளாவிசெப்ஸ் பர்புரி அப்படிங்கிற ஒரு ஃபங்கை வந்து கனவுல மிதக்கிறது போலே ஒரு ஹை லெவலில் அப்படி இருக்கிற மாதிரியே என்ன செய்யும் ஏற்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு சரியா அஸ்பர்ஜில்லஸ் அப்படிங்கிற ஃபங்கை வந்து என்னாகும் குழந்தைகளுக்கு வந்து ஒரு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியது சரியா, அலர்ஜி ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்டோ போரியம், கிளாஸ்டோ போரியம் இது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வாமையிலேருந்து என்ன செய்யும் இந்த குழந்தைகளுக்கு வந்து அஸ்பர்ஜில்லஸ் மூலமாக அலர்ஜி ஏற்படும். இது வந்து என்னாகும் கிளாஸ்டோபோரியம் அப்படிங்கிற ஃபங்கை வந்து அதுலேருந்து நம்ம பாதுகாக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்கேவுக்கும் ஃபங்கைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஆல்கே ஃபங்கை நம்ம ஆல்கே ஃபங்கை பார்த்தோம், ஆல்கேவுக்கும் ஃபங்கைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல்கே ஆர் ஆட்டோட்ரோஃபிக் அதாவது பாசி சரியா, ஒரு தற்சார்பு ஊட்ட முறை, ஆல்கே ஆர் ஆட்டோட்ரோஃபிக் தற்சார்பு ஊட்ட முறை. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ரோஃபிக்ஸ் அதாவது பிறச்சார்பு ஊற்ற முறை ஓகேவா. இது வந்து தன்னாலே என்ன செய்யும் எல்லாமே பண்ணிக்கும், இது மற்றவங்களை வந்து வாழ்ந்துருக்கும் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் பிக்மன்ஸ் அதாவது ஒரு கலரை கொண்டிருக்கும் சரியா. இதில் வந்து என்னது தே ஹாவ் நோ பிக்மன்ஸ் எந்த ஒரு கலரும் இருக்காது சரியா. நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் இன் ஸ்டார்ச் இது என்னாகும் சேமிப்பு பொருட்களை வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் ஆகும் சரியா. இதுக்கு வந்து இது என்னாகாது அந்த ஃபுட் மெட்டீரியலை வந்து கிளைகோஜன் அண்ட் ஆயிலாக மாற்றும் சரியா. இது ஃபுட் மெட்டீரியலை கிளைகோஜன் அண்ட் ஆயிலாக மாற்றக்கூடியது ஃபங்கை. இதுக்கு ஆல்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆல்கே ஆர் ப்ரோகாரியாட்டிக் இன் நேச்சர். இது வந்து என்னது நம்ம ஆல்கே வந்து ப்ரோகாரியாட்டிக்னு சொல்கிறோம், ஃபங்கை வந்து யூகாரியாட்டிக்னு சொல்கிறோம். அப்போ ப்ரோகாரியாட்டிக் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோ பாக்டீரியா, இதோட எக்ஸாம்பிள் என்ன சைனோ பாக்டீரியா. சைனோ பாக்டீரியாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாஸ்டிக் அண்ட் அனபீனா அப்படிங்கிறது. இது வந்து அகாரிகஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கையில் அகாரிகஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் ஓகேவா. அப்போ டாண்ட்ரஃப் வந்து ஹியூமனுக்கு சரியா, டாண்ட்ரஃப் வந்து ஹியூமனுக்கு ஃபங்கைனால ஏற்படக்கூடியது. ரிங் வார்ம் இந்த சதை பகுதியில் ரவுண்ட் ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சாக்க அப்படி தடிச்சிரும் சரியா அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதத்தில் இந்த சேத்துப்புண்ணுன்னு சொல்லுவோம், இது என்ன சொல்லுவோம் சேத்துப்புண்ணுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இது எல்லாமே வந்து ஃபங்கைக்கு வந்து ஹியூமன் வந்து உருவாக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்கே பார்த்தோம், ஃபங்கை பார்த்தோம் சரியா. ஆல்கே ஃபங்கை அதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அதுலேருந்து கண்டினியூ என்ன அப்படின்னா ப்ரையோஃபைட்ஸ் ஓகேவா. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ப்ரையோஃபைட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ப்ரையோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா ஒரு சிம்பிளான சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் பிளான்ஸ், ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடியது தான் ப்ரையோஃபைட்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் டெரிஸ்ட்ரியல் அண்ட் நான் வாஸ்குலர் கிரிப்டோகம்ஸ் ஓகேவா. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எளிமையாக என்ன செய்யும் ஒரு திசுக்களை வந்து கடத்தக்கூடியது சரியா. இது வந்து இந்த ப்ரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பூவாத தாவரம். இது வந்து இதில் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் சரியா. இதில் வந்து சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்காது, இது வந்து லேண்டில் தான் வளரும் ஆனால் இது வந்து பூக்காது சரியா, இது வந்து பூவாத தாவரம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து லேண்ட்லேயும் வளரும் வாட்டர்லேயும் வளரக்கூடியது சரியா. இது வந்து லேண்ட்லேயும் வளரக்கூடியது வாட்டர்லேயும் வளரக்கூடியது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அதாவது இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஆம்பிபியன்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா. இது வந்து இருவாழ்விகள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன வாட்டர் இஸ் எசென்டியல் டு கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள். இது வந்து என்னது ஆனால் இதோட லைஃப் சைக்கிள் என்னது வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. புரியுதா? இப்போ வந்து ஃப்ரையோஃபைட்ஸ் அப்படின்னு சொன்னேன், இது வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் பிளான்ட்டு. இது வந்து என்னது சைலம் அண்டு ஃப்ளோயம் இது இருக்காது சரியா. சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்காது, இது லேண்டில் வளரக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வாட்டர்லேயும் வளரக்கூடியது. இதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம் ஆம்பிபியன் சொல்கிறோம், இருவாழ்விகள் சொல்கிறோம். இது வந்து ஃபுல்லாகவே ஆனால் இதோட லைஃப் ஸ்டைலுக்கு வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரையோஃபைட்ஸ் கார் டிஸ்டன்ஸ் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். இது ப்ரையோஃபைட் என்னது ஒரு தெளிவான ஜெனரேஷன் உண்டாக்கும், ஒரு தெளிவான சந்ததியை உண்டாக்கும். இதோட கேமிட்டோஃபைட் ஜெனரேஷன் இஸ் டாமினன்ட் அண்ட் த சாப்ரோஃபைட்டிக் ஜெனரேஷன் இஸ் ஸ்மால். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கேமிடோஃபைட் சந்ததி வந்து ஓங்கு தன்மை கொண்டது, ஓங்கு தன்மை டாமினேட், ஏதோ ஒரு டாமினேட் இல்லாமல் ஓங்கு தன்மை, அதாவது வளரக்கூடியதாக இருக்கும். இது கேமி, இது வந்து இதோடைய ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கேமிடோஃபைட் சந்ததியை வந்து காணப்படும். ஸ்போரோஃபைட் ஜெனரேஷன் டிபெண்ட்ஸ் ஆஃப் த கேமிடோஃபைட். ஸ்போரோஃபைட் வந்து என்னாகும், டிஃபென்ஸ் பண்ணி கேமிடோஃபைட் ஜெனரேஷனை வந்து உருவாக்கும். இந்த கேமிடோஃபைட் பிளான்ட் கேன் பி எய்தர் தலாய்டு. இதை வந்து நம்ம என்ன சொல்வோம், அந்த ஜெனரேஷன் கேமிடோஃபைட் பிளான் கேன் பி எய்தர் தலாய்டு, தலாய் வந்து தாலஸ், ஓகேவா, தாலஸ் அல்லது லீஃப் மோசஸ், ஓகேவா. த பிளான்ட் ரிமைண்ட் ஃபிக்ஸ்டு டு த சப்ஸ்டேண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் ஹால்ட் ரைசாய்டு, ஓகேவா. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைசாய்டுங்கிற ரூட் மூலமாக இது வந்து ஒரு நிலையாக லேண்டில் வந்து வளரக்கூடியது, ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஊகேமஸ், ஊகேமஸ் டைப் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகி அந்த ஊகேமஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆந்திரிடியாவாக மாறும், சரியா. ஆந்திரிடியா அண்ட் ஆர்கிகோனியா அப்படியாக மாறும். ஆந்திரிடியா மற்றும் ஆர்கியோனியா வந்து இருக்கும். இதில் வந்து மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆந்திரிடியம், இது என்ன சொல்கிறோம், மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஆந்திரிடம் சொல்கிறோம். இது இப்போ இது வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆந்திராய்டு அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படின்னா ஆர்கிகோனியம் அப்படிங்கிறத வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், எக்கு அண்டம், சரியா, எக்காக உருவாகும். இந்த ஆந்திராய் ஸ்விம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த வாட்டர் அண்ட் ரீச் த ஆர்கிகோனியம். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல் செக்ஷுவல் ப்ரொடக்ஷன் வந்து ஆந்திரிடியது வந்து ஒரு அதாவது வாட்டரில் வந்து நீந்தும், சரியா, வாட்டரில் வந்து நீந்தி அந்த இலையை வந்து உருவாக்கும். அதே ஃபீமேல் செக்ஸ் ரீப்ரொடக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கிகோனியம் வந்து ஒரு எக்கை வந்து உருவாக்கும், சரியா. இந்த எக்கை உருவாக்கி இது அதுக்கப்புறம் வாட்டரோட, சரியா, வாட்டரோட ஹெல்ப்னால இது என்ன செய்யும், அது அப்படியே ஸ்விம்மிங் ஆகி நீந்தி போய் அந்த முட்டையோட இணைஞ்சிடும், சரியா. அந்த முட்டையோட இணைஞ்சி அந்த கருமுட்டை உருவாகும், சரியா. அந்த முட்டையோட உறிஞ்சி ரெண்டும் சேர்ந்து கருமுட்டை உருவாகும். அந்த கருமுட்டை என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட். இந்த கருமுட்டை ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட் ஜெனரேஷனாக உருவாகும், சரியா. அதுக்கப்புறம் இது என்ன ஆகும், டிவைட் ஆகி ஹாப்ளாய்டாக மாறும், சரியா. அந்த ஸ்போர்களை உருவாக்கி அதுக்கப்புறம் என்னாகும், இது நிறைய ஸ்போர்கள் உருவாக்கி ஹாப்ளாய்டாக மாறும். அதுலேருந்து என்னாகும், ஸ்போர் உருவாகி ஃபஸ்ட்டு செல் கேமிடோஃபைட் ஜெனரேஷன் உருவாகும். இதுலேருந்து என்னாகும், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்கள் உருவாகுது. இதுதான் வந்து ஃப்ரையோஃபைட்ஸ். ஃப்ரையோஃபைட்ஸை பற்றி பார்த்தோம், அது எப்படி வளரும், எங்கே வளரும், அதோட வாழ்வு என்ன, அதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அதோட கிளாஸிஃபிகேஷன், ஓகேவா, அதோட வகைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரையோஃபைட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு த்ரீ கிளாஸஸ். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெபாடிகே அப்படிங்கிறது, ஈரல் வடிவம், லிவர் வாட்ஸ், ஈரல் வடிவம் சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோசெரட்டே, இது என்ன, ஹார்ன் வாட்ஸ் அப்படிங்கிறது, ஓகேவா, கொம்பு வடிவம், சரியா. நெக்ஸ்ட் வந்து மசி அப்படிங்கிறது என்னது, மாஸ்க்குன்னு சொல்லுவோம், சரியா, மாஸ்கல் மாஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா. இந்த த்ரீ டைப்ஸாக கொடுத்துருக்கு, த்ரீ கிளாஸஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெபாடிகே அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ரிக்ஸியா, ரிக்ஸியாங்கிற ஒரு பிளான்ட்டு, சரியா, ரிக்ஸியாங்கிற ஒரு பிளான்ட்டு. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் லோவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரையோஃபைட்ஸ். அதாவது ப்ரையோஃபைட் வந்து ரொம்ப ரொம்ப லோவர் ஃபார்ம்ஸ், கீழ்நிலை தாவரம். இந்த ரிக்ஸியா வந்து கீழ்நிலை தாவரம்னு சொல்கிறோம். தே ஆர் சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர் தென் மாஸ். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசை விட மிக எளிமையாக இருக்கக்கூடியது, சரியா. இந்த மாசை விட மிக எளிமையாக இருக்கக்கூடியதுதான் இந்த ரிக்ஸியா. அதுக்கப்புறம் சாப்ரோஃபைட் வந்து என்னாகும், வெரி சிம்பிள். சாப்ரோஃபைட் அப்படிங்கிறது ரொம்ப வெரி சிம்பிளாக இருக்கக்கூடியது, ஷார்ட் லீவ்டு, எளிமையாக வாழக்கூடியது, சரியா. இந்த ரிக்ஸியா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது, எளிமையாக வாழக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோசெரட்டே, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆந்த்ரோசிஸ், ஓகேவா. இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமிடோஃபைட் இஸ் அண்டர் டிஃபரனேட்டட் தாலஸ். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமிடோஃபைட்டை வந்து என்ன செய்ய முடியாது, வேறுபடுத்த முடியாது, சரியா. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டையும் காமிக்க முடியாது. இந்த இதோடைய வந்து ரூட் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைசாய்டு, சரியா, ரைசாய்டு ஆர் யூனிசெல்லுலர் அண்ட் அன்பிரான்ச்சட். இதோட வேர்கள் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் அது யூனிசெல்லுலராக காணப்படும். இதில் என்னாகும் அப்படின்னா அன்பிரான்ச், எந்த ஒரு கிளையும் இருக்காது. இந்த தேர்டு வந்து என்ன அப்படின்னா புரோட்டோனிமல், புரோட்டோனிமல் ஸ்டேஜ் இஸ் ஆப்சன்ட். புரோட்டோனிமா இந்த இதில் என்ன இருக்காது, இருக்காது ஸ்போரோஃபைட், சரியா. ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்டு கேப்சூல் ஒன்லி. இது என்னாகும், ஃபுட்டு பாதம், சரியா, ஃபுட் அண்டு கேப்சூல், இது என்னாகும், டிஃப்ரெண்ட்டு பாதமாக தனித்தனியாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா மாஸ், சரியா. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துனா ஃபியூனரியே, ஃபியூனரியே
அப்படிங்கிறது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தீஸ் ஆர் ஹையர் ஃபார்ம்ஸ். இது முன்னாடி பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், ஹைபாடிக்கே பார்த்தோம், லோவர் ஃபார்ம்ஸ். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் அப்படிங்கிறது மாஸ்க்கு வந்து ஹையர் ஃபார்ம்ஸ். இது வந்து ஹையர் ஃபார்ம்ஸ், ப்ரையோஃபைட்டில் வந்து ஹையர் ஃபார்ம்ஸாக இருக்கக்கூடியது. இந்த கேமிட்டோஃபைட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீவ்ஸு, ரூட்டு, சரியா, இது பிரிக்கலாம். இதில் வந்து ஹெபாடிக்கே வந்து பிரிக்க முடியாது, எல்லாமே ஒரே இதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃப் தனித்தனியாக பிரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புரோட்டோனிமல் ஸ்டேஜஸ் ப்ரெசன்ட். இதில் வந்து என்ன இருக்காது, இது ஃபஸ்ட்டு வந்து ஹெபாடிக்கேல வந்து இருக்காது, ஆந்திரோ செரட்டேல் வந்து இருக்கும், சரியா, ஆந்திரோ செரட்டேல் இருக்கும். இதில் மாஸ்லேயே வந்து என்னது ப்ரெசன்ட் ஆகிருக்கு, ஓகேவா, சாரி, ஆந்திரோ செரட்டேல் வந்து ஆப்சன்ட், ஓகேவா, ஆந்திரோ செரட்டேல் வந்து புரோட்டோனிமா வந்து ஆப்சண்ட்டு, இந்த மசில் வந்து புரோட்டோனிமா வந்து ப்ரெசன்ட், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ரோஃபைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் டு ஃபுட்டு, சீட்டா அண்டு கேப்சூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதம், சீட்டா, கேப்சூல் அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கலாம், சரியா. அதில் வந்து என்ன ஆக பிடிக்கிறது, இதுலேயும் ஆந்திரோ செரட்டாவிலையும் ஃபுட்டு, அதுக்கப்புறம் கேப்சூல் தனித்தனியாக பிரிக்கலாம். இந்த மசிலில் என்ன செய்யலாம், சீட்டா, இதில் வந்து அது டூவாக பிரிக்கிறாங்க, இதில் த்ரீ சீட்டாவாக பிரிக்கிறாங்க, ஓகேவா. ப்ரையோஃபைட்டா ப்ரையோஃபைட்டாவோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரையோஃபைட்ஸ், ஓகேவா, இது வந்து ப்ரையோஃபைட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ப்ரையோஃபைட்ஸ் வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்டாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ப்ரிவென்ட் சாயில் எரக்ஷன் அப்படிங்கிறது, என்னது மண்ணரிப்பை வந்து தடுக்க பயன்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேக்னம் கேன் அப்சார்ப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்ட் பை த கார்டினர்ஸ் இஸ் நர்சரி. இது என்ன அப்படின்னா, ஸ்பேக்னம்ங்கிற வந்து ஃபங்கை வந்து வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணக்கூடியது, சரியா, வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். இது வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணையெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, பண்ணையில், நாற்றங்கால்களில், இந்த வயலில், நிலத்துல எல்லாம் என்ன செய்கிறாங்க, இது அதிகமாக யூஸ் படுத்துகிறாங்க. தேர்டு வந்து என்ன, பீட் அப்படியே, விச் இஸ் ஏ வேல்யூபிள் ஃபியூல் லைக் கோல் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் ஸ்பேக்னம், ஓகேவா. இது என்ன எதுக்காக யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கரி, சரியா, நிலக்கரி வந்து இந்த ஃபீட்டு அப்படிங்கிறது, நிலக்கரி வந்து அதிக விலை மதிப்புடையதாக மாற்றக்கூடியதாக இருக்குது, சரியா. இந்த ஸ்பேக்னம் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்லேருந்து கிடைக்கிது, ஓகேவா. இதுதான் வந்து இந்த ப்ரையோஃபைட்டோட இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரையோஃபைட் முன்னாடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ப்ரையோஃபைட்டு தான் பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்ஸியா சொன்னேன், இதான் ரிக்ஸியா, ரொம்ப லோவர் பிளான்ட், சரியா, ஒரு எளிமையாக இருக்கக்கூடியது, தரையிலே படிஞ்சிருக்கக்கூடியது, வாட்டர்லேயே இருக்கும், ஓகேவா. அதனால இது என்ன சொல்கிறோம், ஆம்பிபிஎஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வாட்டர்லேயே போகும், சரியா, அந்த வாட்டர்லேயே அண்ட் ஃபீமேல் கேமிட் போகும். அதுக்கு பின்னாடி என்னாகும், சாரி, மேல் கேமேட்டு போகும். அதுக்கு பின்னாடி என்ன செய்யும், ஃபீமேல் எக்கு, சரியா, ஃபீமேல் எக்கு போய் அங்கேருந்து என்ன செய்யும், ஒரு கேமேட் உருவாகும், சரியா, கேமேட் உருவாகி அதாவது நியூ செல்கள் உருவாகக்கூடியது, இதுதான் ரிக்ஸியா, ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோசெரட்டே, இதுதான் வந்து ஆந்த்ரோசெரஸ், ஓகேவா. இது வந்து என்னது, இது வந்து தேலஸ் சேஃபை கொண்டது. இது வந்து வேர் வளர்கிற இருக்கும் செல்லோட செல்லில், சரியா, ஒவ்வொரு டிஸ்லையும் காணப்படும். இதில் வந்து என்ன இருக்காது, கிளை இருக்காது, சரியா, இதில் வந்து என்ன இருக்காது, கிளை இருக்காது. அப்படியே என்ன செய்யும், அப்படியே அந்த வேர்லேயே வெடிச்சு 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 போகக்கூடியதாக இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூனரியே, இதான் நெக்ஸ்ட் வந்து என்னது, பியூனரியே. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரையோஃபைட்டில், சரியா, ரொம்ப ப்ரையோஃபைட்டில் வந்து ஹையஸ்ட் பிளான்ட்டாக இருக்கக்கூடியது. இது வந்து லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கலாம், சரியா. இதில் வந்து என்ன இருக்காது, புரோட்டோனிமா அப்படிங்கிறது இருக்காது, சரியா, புரோட்டோனிமா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்போரோஃபைட் வந்து இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பாதம், இது வந்து ஃபுட்டு, சீட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சூல் அப்படின்னு அடியில் வந்து என்ன செய்யலாம், தனித்தனியாக பிரிக்கலாம். இதுதான் வந்து ஃபியூனரியே, ஓகேவா. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஃபுல்லாகவே என்ன செய்கிறீங்க, நல்லா இது ஃபுல்லாக இது கொஞ்சம் குழப்படியாக தான் இருக்கும். இந்த இது பார்த்தியா, ப்ரையோஃபைட் இருக்குது, டெரிடோஃபைட் அப்படியே கண்டினியூவாக வரக்கூடியது, இது எல்லாமே பிளான்ஸை பற்றி இருக்கக்கூடியது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், இருந்தாலும் புக்கை வச்சு நல்லா கிளியராக படிங்க. எதுவும் தெரியலன்னா நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.